ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, டெல்லிக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 43rd மேட்ச்க்கான பிளேயர்ஸோட ஹெட் டு ஹெட் ப்ளஸ் வென்யூஸ் ஸ்டேட்ஸ். ஸோ அது கூட பார்த்திங்க அப்படின்னா, பிளேயர் பேட்டில் டெல்லி ஃபர்ஸ்ட் பேர் பண்ணால் எப்படி டீம் மேக் பண்ணலாம், மும்பை ஃபர்ஸ்ட் பேர் பண்ணால் டீம் எப்படி மேக் பண்ணலாம் சொல்லி தான் டெப்த்தாக பார்க்க போகிறோம். இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியோட ஹோம் க்ரௌண்டில் வச்சு நடக்குது. 27th April ஈவினிங் 3:30 பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபைனல் டீம்ஸு, ஸோ கிரிக்கெட் ரிலேட்டடான நிறைய அப்டேட்ஸு, கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. சரி ஓகே, இப்போ டெல்லியோட பிளேயிங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, பிருத்வி ஷா, ஜாக் ஃபிரசன், மெக்கா கோப்பன் பண்ண போகிறாங்க, அபிஷேக் போரலு, சுஷாய் ஹோப்பு, ரிஷப் பண்ட், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், ஆண்டிச் நாஜே, குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா கலில் அகமது தான் அவங்களோட பிளேயிங் லோனில் பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க. இப்போ டாப் ஆர்டர்ஸ் பிருத்வி ஷாவை 23% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன் கோயிங்கில் 26 ஆவரேஜ், ஹெட் டு ஹெட்டில் 17 ஆவரேஜ், வெனியூவில் 21 ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 66 பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் இவர் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங்கில் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ ஜாக் ஃபிரசன் மெக்காருக்கு 72% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன் கோயிங்கில் 163 ரன்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹெட் ஹெட் ப்ளே பண்ணியிருக்காரு, வெளியில் ரெண்டு மேட்ச் ஆடி 88 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவர் ப்ளே பண்ண 4 ஐபிஎல் மேட்சஸுமே பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அபிஷேக் போரல் 6% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன் கோயிங்கில் 29 ஆவரேஜ், ஹெட் டு ஹெட் 21 ஆவரேஜ், வென்யூலையும் 21 தான் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக இருந்திருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இவர் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ட்ரீம் டீம் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ரொட்டேஷன் பிக்காக ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஷாய் கோப்பா 6% ட்ரை பண்ணிக்காங்க. ஆன் கோயிங்கில் 22 ஆவரேஜ், ஹெட் டு ஹெட் ப்ளே பண்ணது கிடையாது. வென்யூவில் மேட்ச் ஆடி 5 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரொட்டேஷன் பிக்காக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் டீமோட கேப்டன் ரிஷப் பண்ட் 92% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணிக்காங்க. விக்கெட் கீப்பிங் ப்ளஸ் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா க்ளவருக்கும் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா கேப்டன்சிங் பண்ண போகிறாரு. ஆன் கோயிங்கில் 49 ரன் கிட்ட ஆவரேஜ் இருந்திருக்கு. ஹெட் ஹெட் 26, வென்யூவில் பார்த்திங்க அப்படின்னா 40 ரன் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஆவரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை 61% ட்ரை பண்ணிக்காங்க. ஆன் கோயிங்கில் 56 ஆவரேஜ், ஹெட் ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி 71, வென்யூவில் ரெண்டு மேட்ச் ஆடி 36 அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் டீசெண்டாக இருந்திருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல அக்ஷர் பட்டேல 93% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன் கோயிங்கில் 123 ரன், 7 விக்கெட்டு, ஹெட் ஹெட்டில் 261 ரன், 14 விக்கெட்டு, 20 மேட்சஸில், வெனியூவில் 19 மேட்சஸ்க்கு 14 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு பேலன்ஸ்டான ரெக்கார்டாக பார்த்திங்க அப்படின்னா வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆண்டிச் நார்ஜே 8% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆன் கோயிங்கில் 13 எக்கனாமியில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் ஹெட்டில் 8 மேட்ச் ஆடி 9 விக்கெட்டு, வெனியூவில் 7 மேட்ச் ஆடி 6 விக்கெட் அப்படிங்க மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா குல்தீப் யாதவ், ஸோ எக்ஸலண்ட்டான பிளேயரு. ஸோ ஆன் கோயிங்கில் 80% ட்ரை பண்ணிக்காங்க. 12 விக்கெட் எடுத்திருக்காரு 6 மேட்சஸில். ஹெட் ஹெட் 9 மேட்சுக்கு 7 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வெனியூவில் 13 மேட்சுக்கு 14 விக்கெட்ஸ் அப்படிங்க மாதிரி எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் முகேஷ் குமார் 17% ட்ரை பண்ணிக்காங்க. ஆன் கோயிங்கில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் ஹெட்டில் 2 விக்கெட் 1 மேட்ச் ஆடி, வெனியூ பொறுத்த வரைக்கும் 8 மேட்ச் ப்ளே பண்ணி 7 விக்கெட் அப்படிங்க மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. ரீசெண்டாக எல்லா மேட்ச்சுமே பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. தென் லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா கலில் அகமது பொறுத்த வரைக்கும் இந்த பாடி கட்டியுமே 22% வந்து ட்ரை பண்ணிக்காங்க. ஆன் கோயிங்கில் 9 இன்னிங்ஸில் 10 விக்கெட், ஹெட் ஹெட்டில் 5 இன்னிங்ஸில் 7 விக்கெட், வெனியூவில் 8 மேட்ச்க்கு வெறும் 3 விக்கெட் தான். ஆல்ரெடி ஓல்டு வீடியோ வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ரீசெண்டாக அந்த கிரௌண்டில் ப்ளே பண்ண 2 மேட்ச்மே ஒரு விக்கெட்லெஸ்ஸாக பார்த்திங்க அப்படின்னா போயிருக்காரு. லாஸ்ட்டாக ராஷிக் ஷலாம், ஸோ ராஷிக் தா ஷலாம் இவரோட நேமு ஃபுல் நேமு. ஸோ இம்பாக்ட் பிளேயர், லாஸ்ட் மேட்ச் வந்திருந்தாலும் 4% ட்ரை பண்ணிக்காங்க. 3 விக்கெட் எடுத்து 97 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்து ட்ரீம் டீமில் வந்திருந்தார். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஆன் கோயிங்கில் பார்த்திங்க அப்படின்னா 3 இன்னிங்ஸ் ஆடி 3 விக்கெட், அந்த 3 லாஸ்ட் மேட்ச் தான் எடுத்திருந்தார். ஹெட் ஹெட்டில் விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. ஒரு மேட்ச் ஆடி, வெனியூ பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்ஸ் மும்பை பிளேயர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக இருக்குது. ஸோ இப்போ இம்பாக்ட் பிளேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ராஷிக் ஷலாம் தான் அதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, நல்லா போல் பண்ண ஒரே ரீசன் காட்டி. நெக்ஸ்ட் இப்போ பிளேயர் பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிருத்வி ஷாவை யாரெல்லாம் விக்கெட் எடுத்துக்காங்க அப்படின்னா, சாவ்லா 2 முறை, பும்ரா பார்த்திங்க அப்படின்னா 2 முறை விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அபிஷேக் போரில் பும்ரா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஷாய் ஹோப்பை, முகமது நபி 2 முறை வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ரிஷப் பண்ட்டை பும்ரா 6 முறை 43 பாலில் 48 ரன் தான் அடிக்க முடிஞ்சிருக்கு பும்ரா ககேஸ்டாக. ரிஷப் பண்ட்டால் 6 முறை பார்த்திங்க அப்படின்னா ரிஷப் பண்ட்டை பும்ரா விக்கெட் எடுத்திருக்காரு. முகமது நபி ஒரு முறையும், ஜெரால்டு கோயிட்ஸே பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல, ஜஸ்பிரீத் பும்ரா 3 முறையும், நுவான் துசாரா பார்த்திங்க அப்படின்னா ஸ்டப்ஸ் ஒரு முறை வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக நமக்கு தெரிஞ்ச ஒரு நேம் யார் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா தான். எல்லா பேட்ஸ்மேன்ஸையும் பார்த்திங்க அப்படின்னா டெல்லி சைடு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு.
அடுத்து மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங்களோட பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், ஸோ நெஹால் பதேரா, முகமது நபி, பியூஷ் சாவ்லா, ஜெரால்டோ போய்ஸு, ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ ஒரு யூனிட்டாக பார்க்கையில் பயங்கரமான டீம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வராங்க. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை அப்படிங்கிறது இந்த சீசனில் பார்க்க முடியுது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸில் ரோஹித் சர்மாவை 91% ட்ரை பண்ணிக்காங்க, ஆன்கோயிங்கில் 43 ஆவரேஜ், ஹெட்வேர் 33, வெனியில் 34 அப்படிங்கிற மாதிரி அவரோட ரெக்கார்டு வந்து சூப்பராக இருந்திருக்கு. கேப்டன்ஸ் கிளப்புக்கு ஒரு எலிஜிபிளான பர்சனாக பெஸ்ட் ஆப்ஷனாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராரு. அடுத்து இஷான் கிஷான் 83% ட்ரை பண்ணிக்காங்க, ஆன்கோயிங்கில் 24 ஆவரேஜ், ஹெட் ஹெட்டில் 46, வெனியூவில் 4 மேட்ச் அடி 10 ரன் தான் பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஆவரேஜாக ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ ரொட்டேஷன் பிக்காக பார்த்திங்க அப்படின்னா இஷான் கிஷான் வந்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து சூரியகுமார் யாதவ் பார்த்திங்க அப்படின்னா 86% ட்ரை பண்ணிக்காங்க, ஆன்கோயிங்கில் 28 ரன் ஆவரேஜ் இருந்திருக்கு, வெனியூ பொறுத்த ஹெட்டுகிட்ட பொறுத்த வரைக்கும் 25, வெனியூவில் வெறும் 14 தான், 10 இன்னிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சூரியகுமார் ஆடிருக்காரு, வெறும் 14 தான் அவரோட ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரௌண்டில் இருந்திருக்கு. திலக் வர்மாவை 73% ட்ரை பண்ணிக்காங்க, ஆன்கோயிங்கில் 45 ஆவரேஜ், ஹெட்டுக்கிட்டு 22, வெனியில் ஒரு மேட்ச் அடி 40 தொடங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா அகைன்ஸ்ட் ஆர்ஆர் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார் 2022 சீசனில். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா டீமோட கேப்டன். ஸோ இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக போகலை, ஆன்கோயிங்கில் 151 ரன் 4 விக்கெட், ஹெட்டுக்கிட்ட 312 ரன் 6 விக்கெட் 18 இன்னிங்ஸில், வெனியூ பொறுத்த வரைக்கும் 7 இன்னிங்ஸ் பேட் பண்ணியிருக்காரு, 82 ரன் மட்டும் அழிச்சிருக்காரு, 2 விக்கெட்டு எடுத்துக்காரு. ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் ட்ரீம் டீமில் வரல அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தபடியாக டிம் டேவிட் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 5% ட்ரை பண்ணிக்காங்க, ஆன்கோயிங்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 8 இன்னிங்ஸில், 29 ஆவரேஜ், ஹெட்டுக்கிட்ட 15 ஆவரேஜ், வினியில் 13 ஆவரேஜ். ஸோ இந்த ஆவரேஜ் இவர் இடப்படாதீங்க, மஸ்டார் ட்ரீம் டீம் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நெஹால் வதேரா ஒரு 9% கிட்ட ட்ரை பண்ணிக்காங்க, ஆன்கோயிங்கில் ஒரு மேட்ச் பேட் பண்ணி 49 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார், ஹெட்டுக்கிட்ட ஒரு மேட்ச் ஆட்டி டக் அவுட்டு. ஸோ வெனியை பொறுத்த வரைக்கும் ப்ளே பண்ணது கிடையாது, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பேட் பண்ணதே கிடையாது, அதான் ஆவரேஜ் வந்து இல்லை. ஸோ பேட் பண்ணது கிடையாது, டக் அவுட்லாம் கிடையாது. ஸோ ரீசன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முகமது நபி 7% ட்ரை பண்ணிருக்காங்க, ஆன்கோயிங்கில் 27 ரன் மட்டுமே அடிச்சிருக்காரு, ஒரு 6-7 ஓவர்ஸ் கிட்ட போல் பண்ணி விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு, ஹெட்டுகிட்ட 37 ரன் 2 விக்கெட்டும், வெனியூவில் 34 ரன் 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு பேலன்ஸ்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பியூஷ் சாவ்லா 5% ட்ரை பண்ணிக்காங்க, ஆன்கோயிங்கில் 5 இன்னிங்ஸில் 3 விக்கெட்டு, ஹெட்டுக்கிட்டு 24 இன்னிங்ஸில் 26 விக்கெட்டு, வெனியூவில் 10 இன்னிங்ஸில் 11 விக்கெட்டு. எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக போனீங்க அப்படின்னா பியூஷ் சாவ்லா உங்கள் டீமில் கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜெரால்டு கோயிட்ஸே 60% வந்து ட்ரை பண்ணிக்காங்க, ஆன்கோயிங்கில் 8 இன்னிங்ஸில் 12 விக்கெட்டு, ஹெட்டுக்கிட்ட ஒரே இன்னிங்ஸில் 4 விக்கெட்டு, வெனியில் பொறுத்த வரைக்கும் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருந்திருக்காரு, அந்த 4 விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் டெல்லி வந்து விக்கெட் வந்து எடுத்திருந்தார் மும்பை கிரவுண்டில். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ராவை வெறும் 90 நிறைய பர்சன்டேஜ் அதாவது 93% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆன்கோயிங்கில் 13 விக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்காரு, ஹெட்டுக்கிட்ட பொறுத்த வரைக்கும் 25 விக்கெட்ஸும், வெனியூவில் 7 இன்னிங்ஸில் 6 விக்கெட் அப்படிங்க மாதிரி வந்து வெனியூ ரெக்கார்ட் கொஞ்சம் டீசெண்டாக சாரி ஒரு ஆவரேஜாக இருந்திருக்கு. ஹெட்டுக்கிட்ட ரெக்கார்ட் பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த 25 விக்கெட்ஸில் 6 விக்கெட் ரிஷப் பண்ட் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் நுவான் துசாராவை 4% ட்ரை பண்ணிக்காங்க, ஃபேண்டசிக்கு ரொம்ப முக்கியமான பிளேயர் இவர், வரமுன்னு கூட்டி ஐபிஎலுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷ் அகேன்ஸ்ட்டு ஒரு 5 விக்கெட் ஆட பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் போலிங்கில் எடுத்துகிட்டு தான் வந்திருக்காரு. ஸோ மஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டீமில் துஷாராவை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ இம்பாக்ட் பிளேயராக பார்த்திங்க அப்படின்னா நுவான் துஷாரா தான் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, மற்ற பிளேயர்ஸ் வரதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மி தான். ஸோ இப்போ பேட்டிங் ஆப்ஷனை பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் 3 முறையும், குல்தீப் யாதவ் 1 முறையும், கலில் அகமது 1 முறையும், நார்ஜி பார்த்திங்க அப்படின்னா 2 முறையும் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அக்ஷர் பட்டேல் அகேன்ஸ்டர் ரோஹித் சர்மா ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்கார், 69 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 63 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இஷான் கிஷானை குல்தீப் யாதவ் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு, அக்ஷர் பட்டேல் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை வந்து விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அடுத்து திலக் வர்மாவை பார்த்திங்க அப்படின்னா கலில் 2 முறையும், முகேஷ் குமார், நார்ஜே பார்த்திங்க அப்படின்னா 1 முறை விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. சூரியகுமார் யாதவ், அக்ஷர் பட்டேல் 1 முறையும், கலில் அகமது 1 முறையும், நார்ஜே 2 முறையும், முகேஷ் குமார் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பாலே வந்து டக் அவுட் வந்து ஆக்கியிருக்காரு சூரியகுமார் யாதவை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் கலில் அகமது 1 முறையும், நார்ஜே 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க, ஹர்திக் பாண்டியாவை நார்ஜே 2 முறையும், கலில் அகமது 3 முறையும், அக்ஷர் பட்டேல் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதிகமாக வரக்கூடிய நேம் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிளி நார்ஜே தான் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து வந்திருக்காரு. ஹெட்டுகெட்டில் பெருசாக ரெக்கார்ட்ஸ் வந்து இல்லாட்டாலும் எல்லா பேட்ஸ்மென்ஸையும் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை விக்கெட் எடுத்துருக்காரு, 2 முறை சம் பேட்ஸ்மென்ஸை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பெருசாக பார்த்திங்க அப்படின்னா ரன்ஸும் கொடுக்காரு, விக்கெட்டும் எடுக்காரு, அஸ் அ பிளேயராக நார்ஜேவை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா கலில் அகமது இருக்காரு, அக்ஷர் பட்டேல் தேர்ட் ஆப்ஷனாக பார்த்திங்க அப்படின்னா இருக்காரு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா டெல்லி ஃபஸ்ட் பேர் பண்ண டீம் எப்படி மேக் பண்ணலாம், அடுத்து மும்பை ஃபஸ்ட் பேர் பண்ண டீம் எப்படி மேக் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க.
ஸோ அப்புறம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணால் டீம் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரிஷப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் அதிக இம்பார்ட்ஸ் கொடுத்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த பார்த்திங்க அப்படின்னா ஜாக் ஃப்ராசர் மெக்கா இருக்குது. ஸோ பிருத்திவிஷா அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரிஸ்க்காக போகணும் அப்படின்னா ஷாய் ஹோப்பை ட்ரை பண்ணிக்கலாம். சேஃபாக போகணும் அப்படின்னா ஸ்டப்ஸை ட்ரை பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீம்லேருந்து ஸோ கிட்டத்தட்ட ஷாய் ஹோப் அப்படிங்க மாதிரி பிக் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட நாலு பேட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரிஷ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா இந்த நாலு பிளேஸ் தான் இருக்காங்க. ஸோ போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் மும்பை இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா, ஜெரால்டு கோயிச், நுவான் துசாரா அப்படிங்க மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு போலர்ஸ் நாலு பேட்டர்ஸ் அப்படிங்க மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து டெல்லி ஃபஸ்ட் பேட் பண்ணால் நம்ம வந்து பிக் பண்ணியாச்சு. கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் யார்ட்ட கொடுக்கலாம் அப்படின்னா பிருத்திவிஷா ரிஸ்கி. ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா பும்ரா, நுவான் துஷாரா பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கேப்டன்ஸ் கேப்டன் ரிஸ்க்காக வந்து இந்த மூணு பிளேஸில் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் பிளேஸை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷான் செகண்ட் பேட்டிங் மஸ்ட் பிக்கு. ஸோ அடுத்து ரோஹித் சர்மாவும் மஸ்ட் பிக் தான். சூரியகுமார் யாதவா திலக் வர்மாவான்னு பார்க்கையில சூரியகுமார் யாதவுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரீசன் ஃபார்ம் டச்சில் இருந்திருக்காரு. பட் லாஸ்ட் மேட்ச் வந்து இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் டக் அவுட்டும் ஆகியிருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் இந்த டீமுக்கு அகேன்ஸ்ட் எப்படி விக்கெட் ஆனாலும் அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முந்தின மேட்ச் ஆர்ஆர்க்கு அகேன்ஸ்டாகவும் விக்கெட் ஆயிருக்காரு. ஸோ அது கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வீக்னஸாக தெரிய வருது. ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா திலக் வர்மா அப்படிங்க மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் செகண்ட் பண்ணியில் இவங்களாம் ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா டிம் டேவிட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிக்குங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டீமில் நீங்கள் டிம் டேவிட் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹர்திக் பாண்டியா பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகும். ஸோ நீங்கள் ரொட்டேஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு டாப் பர்ஃபார்மன்ஸ் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ திலக் வர்மாவை ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்கள் ஹர்திக் பாண்டியா அப்படின்னு போகிறது கூட ஓரளவுக்கு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஸோ இப்போ மூணு போலர்ஸை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல் மஸ்ட்டாக அவங்க ட்ரீம் டீமில் வந்து வந்துருவாருங்கிற எதிர்பார்ப்பில் அவரை ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ மெத்தபடி போலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆண்டிச் நார்ஜே ஹெட்கெட் ரெக்கார்ட் நல்லா இருந்திருக்கு. ஸோ அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா முகேஷ் குமார் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்க்கான செவன் பிளேயர்ஸாக தெரிய வராங்க. கேப்டன்ஸ் கேப்டன் இதில் யார்ட்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன் இருக்க ரீசன் காட்டி ஹர்திக் பாண்டியா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இஷான் கிஷான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார் செகண்ட் பேட்டிங்கில். அக்ஷர் பட்டேல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தெரிய வராங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா டெல்லி ஃபஸ்ட் பேட் பண்ண ஒரு பேஸ் டீம் கிரியேட் பண்ணிச்சுக்கோ, வாங்க அதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்திங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணால் நம்ம கிரியேட் பண்ணிச்சுக்க பேஸ் டீமாக இருக்குது. இதில் குல்தீப் யாதவ் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் வந்து செகண்ட் போலிங்கில் மஸ்ட்டாக அவங்க டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ரிஷப் பண்ட், இஷான் கிஷான், பேட்டர்ஸில் ரோஹித் சர்மா, சூரி பிருத்விஷா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டீம் டேவிட் அப்படிங்கிற மாதிரி ரிஸ்க்காக உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, போலர்ஸில் பும்ரா, குல்தீப் யாதவ், நார்ஜே கோயிச்சே அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்கோம். கேப்டன் சேஃபாக பார்த்திங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேலையும், வைஸ் கேப்டன் ரிஸ்க்காக பார்த்திங்க அப்படின்னா கோயிச்சே டீம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணால் எப்படி டீம் மேக் சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பஸ்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இஷான் கிஷான் ஒரு சேஃபான பிக்கு, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் வந்து மஸ்ட் பிக்காக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டீமில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ஹர்திக் பாண்டியான்னு போனால் சேஃபான ஆப்ஷன். ஸோ திலக் வர்மா அப்படின்னு போனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரே பர்சன்டேஜ் தான். ஸோ டபுள் ஆப்ஷன் வச்சு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஹர்திக் பாண்டியாவும் போய்க்கலாம். பட் திலக் வர்மா ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர். ஸோ நாலு பிளேயர் வரைக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்கோம். போலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டெல்லி ஃபஸ்ட் போலிங் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே நார்ஜியை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அஸ் பிளேயராக மட்டும் ட்ரை பண்ணிக்கலாம். முகேஷ் குமார் வந்து உங்களுக்கு மஸ்ட் பிக்காக தெரிய வர்றாரு. அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் நீங்கள் அக்ஷர் பட்டேல் அப்படின்னு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதான் வந்துட்டு நம்ம பிக் பண்ணியிருக்கக்கூடிய செவன் பிளேயர்ஸாக வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணால் ஒரு செவன் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் வேணும்னா அது உங்களோட சாய்ஸ் தான். நான் பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க்காக குல்தீப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு நார்ஜே எடுத்து பார்த்திங்க அப்படின்னா முகேஷ் குமார் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸ் யாரில் எலிஜிபிளான பர்சன் அப்படின்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஸோ மூணாவது பார்த்திங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இதில் மூணு பிளேஸில் வந்துட்டு சிங்கிள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய டாப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு பிளேஸில் யாரும் ஸ்கிப் பண்ணுறோ எங்களுக்கு ஓரளவுக்கு ரிஸ்க்காக சொல்லுங்கள் அப்படின்னா நார்ஜே ரொம்ப ரிஸ்கி தான். பட் நார்ஜே ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ எக்ஸ்பிரஸ் பேஸ் இந்த கிரௌண்டில் அடி விழும் அப்படிங்கிறது தெரியும் இருந்தாலும் ஜிஎல் நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லி கப்பில் செகண்ட் பேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நான் விக்கெட் கீப்பர்ஸில் வந்து அபிஷேக் போரல் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டெல்லி பேட்டர்ஸில் செகண்ட் பேட்டிங்கில் ஸ்டப்ஸு மஸ்ட் பிக்கு, மெக்காருக்கு பார்த்திங்க அப்படின்னா அதில் நான் உள்ளே கொண்டு வந்துக்குவேன். ஸோ போல் பேட் ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து யாருமே ப்ளே பண்ணல, மூணு பிளேஸ்லாம் கிட்ட தான் பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ரிஷப் பண்ட்டு டிஃபால்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வராரு. ஸோ அஸ் அ பிளேயராக வந்து ரிஷப் பண்ணிட்டு ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்டிங் அப்படின்னா நான் ரிஷப் பண்ணிட்டு ரொட்டேஷன் பிக் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்டில் வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரிஷப் பண்ணிட்டு ட்ரை பண்ணியாச்சு. ஸோ பும்ரா, கோயிச்சே, ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பியூஷ் சாவ்லா. ஸோ ரிஸ்க்காக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பியூஸ் சாவ்லா பார்த்திங்க அப்படின்னா உள்ளே கொண்டு வந்துருக்கோம். இப்போ கேப்டன் கேப்டன் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கோயிச்சு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அவருக்கு அடுத்தபடியே பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்கி தான். மற்ற பிளேஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணல.
பெரிய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா தான் சேஃபான பிக்காக இருப்பார், அவர் கூட கம்பேர் பண்ணல. ரிஷப் பண்ணும் சேஃபான பிக்காக இருப்பாங்க. இந்த ரெண்டு பிளேயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கேப்டன் எஸ்கேம் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ் டீம் கிரியேட் பண்ணி வச்சுக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். ஃபஸ்ட் பேட் பண்ணால் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் பேஸ்ட் டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் ரிஷப் பண்ட், இஷான் கிஷான் ரெண்டு பிளேயர்ஸை ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஜாக் ஃப்ராசன் மெக்காரக் அப்படிங்கிற மாதிரி மூணு பிளேயர்ஸ். அது போக ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸையும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா, போலர்ஸில் பும்ரா, அடுத்து முகேஷ் குமார், நார்ஜே, லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா கோயிச்சே அப்படிங்க மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிருக்கோம். கேப்டன் ரோஹித் சர்மாட்டையும் வைஸ் கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸையும் ரிஸ்கியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் லைனாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் நல்லா ஆக்டிவாக இருப்போம். இம்பார்ட்டன்ட் பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம் 14 பிளேயர்ஸ். ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக எல்லாமே ஜிஎலுக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. டீம் எப்படி ப்ரோ மேக் பண்ணுறது, கிராண்டிகள் எப்படி மேக் பண்ணலாம், ஸோ ட்ரீம் லோன் ஃபேக்கா இல்லை உண்மையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ என் டிஸ்கிரிப்ஷனும் அந்த வீடியோ வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக கிளிக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.